68 இடங்களில் தீவிர வாகன சோதனை. களமிறங்கிய திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் சீனிவாசன். திண்டுக்கல் மாவட்டத்தில் 68 இடங்களில் தீவிர வாகன சோதனை நடத்தப்படுகிறது என எஸ்பி சீனிவாசன் கூறினார். திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் இருந்து பேகம்பூர் வரை திடீர் வாகன சோதனையில் எஸ்பி சீனிவாசன் ஈடுபட்டார். அப்போது வந்த பேருந்து, லாரிகள், கார்கள், டூ வீலர் நிறுத்தப்பட்டு கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அப்பொழுது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு ஹெல்மெட் அணிய அறிவுரை வழங்கினார். மேலும் பேருந்தில் ஏறி சோதனை நடத்தி முகக்கவசம் அணிய வேண்டும் என பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் ஆயுதங்களுடன் வருபவர்கள், சந்தேகப்படுபவர் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதுகுறித்து எஸ்பி சீனிவாசன் பேசுகையில், திண்டுக்கல் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக 68 இடங்களில் வாகன தணிக்கை நடைபெறுகிறது. பேருந்து மற்றும் வாகனங்களில் வருபவர்களில் சந்தேகப்படும்படியாக இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். ஆயுதங்கள் யாரும் வைத்திருந்தால் அதையும் தயவு தாட்சியம் காட்டாமல் தகவலாக தர வேண்டும். வாகனங்களில் ஆயுதங்கள் ஏதும் கொண்டுவரப்படுகிறதா என்பது குறித்து தொடர்ந்து சோதனை மூலம் கணக்கிட்டு வருகிறோம். பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்போதுதான் திண்டுக்கல்லில் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும் என்று கூறினார். தீவிரமாக்கப்பட்டுள்ளன. 68 இடங்களில் வாகன சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பஸ்ஸுகள், நகரத்துக்கு வரும் பஸ்ஸுகள், போகின்ற பஸ்ஸுகள், லாரிகள், ஏதாவது வெப்பன்ஸ் இருக்குதான்னு தீவிரமாக சோதனையிட்டு வருகிறோம். குற்றவாளிகள் மேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்.